QLN News இன் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள். மளிகை கடைகள், தேநீர் கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி. பால் விநியோகம் மருந்தகங்களுக்கு எந்த தடையும் இல்லை, மற்ற கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடல். தமிழகத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேண்டுகோள். தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின், ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார். உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை. அரசு ஊழியர்கள் 50% பேருக்கு இன்று முதல் சுழற்சி முறையில் பணி, தமிழக அரசு உத்தரவு. நோயின் தீவிரம் அதிகம் இருப்பதால் கட்டளை மையம் தொடங்க வேண்டும், தலைமை செயலாளருக்கு மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை புறநகர் ரயிலில் இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஸ்டெர்லைட் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தில் கண்காணிப்பு குழு ஆய்வு, 7 நாட்களில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்கும் என ஆட்சியர் செந்தில்ராஜ் தகவல். கொரோனா காலத்திலும் மது விற்பனையை அனுமதிப்பது ஏன், தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. லக்னோவில் ஆக்சிஜன் ஆலையில் சிலிண்டர் வெடித்து விபத்து, 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கொரோனா தொற்று நோய் தடுப்பு முயற்சிகளை நிர்வகிக்கும் பொறுப்பை நிதின் கட்கரிக்கு வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு சுப்பிரமணிய சுவாமி அறிவுறுத்தல். ஹைதராபாத் நேரு உயிரியல் பூங்காவில் இருந்த 8 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி, முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியது மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம். உலக அளவில் புதிய கொரோனா பாதிப்பில் 46% இந்தியாவில் பதிவாகிறது, உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.